அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் ஆட்டுக்கறி கிரேவி செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் வறுத்துறலாம். சோம்பு, வரமிளகாய், அன்னாசிப்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சல, மல்லி விதை இதெல்லாம் நம்ம வெறும் வாணலிலே வறுத்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இதை வந்து எடுத்துகிட்டு வரப்பே கீழே விழுந்துருச்சு. இன்னும் ரெண்டு வந்து இலை வச்சுருக்கிறேன். கிரேவிக்கு அரைச்சி ஊற்றுறது முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு கால் மூடி, தேங்காய் 10 முந்திரி பருப்பு, 1 கிலோ கறிக்கு இதை எடுத்துக்கிட்டால் போதும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வறுக்க வேண்டிய ஜாமானை வறுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக போட்டு வறுத்துடலாம். ஒரே டைமில் நல்லா இந்த மல்லி சோம்புலாம் வாசம் வர வரைக்கும் வறுத்துடலாம். மல்லி சோம்புலாம் வாசனை வருது, பொரியறது பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். இது ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், பவுடர் அரைச்சி போட்டுடலாம். கிரேவி செய்யணுங்கிறதுனால நம்ம கறியை வந்து முன்னாடியே வேக வச்சுட்டு தான் அப்புறம் வந்து தாளிக்கணும். இப்போ கறியை வேக வச்சிடலாம். வாணலில் கறியை போட்டுடுறேன். ஆட்டுக்கறிங்க கறியை வந்து ஒரு 4 தடவை நான் நல்லா கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். அது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா வேணாம். நம்ம வந்து வேக வைக்கிற தண்ணியை வந்து நம்ம கிரேவியோடதே சேர்த்து செய்யணும். இப்போ ஆட்டுக்கறி கூடவே மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ கறி வேக வைக்கும் போது அரை உப்பு போட்டுக்கலாம். நிறைய போட வேணாம். மீதி கிரேவி வந்து ரெடியாக உப்பு போட்டுடலாம். இங்கே குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து கறியை வந்து செட் பண்ணிவிட்டு 4 விசில் 5 விசில் விட்டுக்குங்க. கறி வெந்துடும். அப்புறம் எடுத்து தாளிப்போட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா வேகட்டும். பாருங்கள் ஆட்டுக்கறி சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ணிட்டு அதில் வச்சுருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம ஊற்றுற தண்ணி கரெக்டாக இருக்குது. வேக வச்ச கறியை மாற்றி வச்சுட்டோம். அதே வாணரில் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இங்கே நல்லாயிருக்கும். 100 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா வெடிச்சிட்ருக்கு. 4 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். வெங்காயம் நிறைய போட்டால் தாங்க நல்லா கிரேவி கிடைக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் போடணும். அது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை வதங்க போக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வதங்கலாம் போயிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும்.
தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா பேர் தக்காளிலாம் வதங்கிருச்சு. இப்போ மசாலா போட்டுடலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க எடுத்துருக்கேன், வீட்டில் போடுற அரைச்சி வச்சுருக்கிறது. ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம தேங்காய் முந்திரி அரைச்ச பேஸ்ட் ஊற்றிக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம போட்ட மசாலா தேங்காய் பேஸ்ட்டு எல்லாமே வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கறி வந்து இதுலேயே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சள் பொடி போட தேவையில்லைங்க, கறி வேக வைக்கிறப்பே மஞ்சள் பொடி போட்டேன். நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன், மசாலாவை போட்டுடலாம். மீதி இருந்தால் வச்சுருங்க, நான் ரெண்டு ஸ்பூனை வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிக்கட்டும், அந்த பச்சை வாசனெலாம் போகட்டும். முன்னாடி கொஞ்சமாக தாங்க பாதி உப்பு போட்டிருந்தோம், இப்போ மீதி உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா மசாலாவில் பத்து நிமிஷம் போல் நல்லா கறியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஆட்டுக்கறி கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.